உலக சுகாதார மையம் என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு 100% பிரயோஜனம் கொடுக்கும் என்று ப்ரூவ் பண்ணின ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத எப்பிலெப்சி சர்ஜரி. ஆனால் மக்கள் வந்து அதை சுத்தமாக எடுத்துக்கொள்வதில்லை. ஸோ அறுவை சிகிச்சைக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் ரொம்ப சந்தோஷப்படணும். ஏனென்றால் மாத்திரையினால் கட்டுப்படுத்த முடியாத அந்த 30%, ஒரு 10% மட்டும்தான் அறுவை சிகிச்சை வாய்ப்பு இருக்கும். இந்த கொடுத்து வச்சவங்க 10% மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு வைத்திய முறை ரொம்ப ஒரு மாற்றத்தை, வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் ஒரு வைத்திய முறையாக இருக்கும். ஸோ இன்றைக்கு வந்து ஒரு ஊரில் நம்ம வந்து ஒரு பார்த்தோம்னா ஒரு 100-200 பேஷண்ட் நம்ம கையில் இருப்பாங்க ஆப்ரேஷன் மூலமாக நல்ல ரிசல்ட். ஆனால் அதில் 1-2 பேர் தான் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் கேப். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் கேப்பை குறைப்பதற்கு தான் நம்மளுடைய ஒரு முயற்சி, மக்கள் மத்தியில் சென்று இதை பற்றி பேசி அவங்க புரிய வச்சு அந்த பயத்தை மாற்றி இந்த வைத்திய முறை எடுத்துக்கொள்ளுங்கள், நல்ல ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையும் அப்படிங்கிற இந்த ரிசல்ட். செப்டம்பர் 18 ஞாயிற்றுக்கிழமை சேலம் ஐஎம்ஏ ஹாலில் கோவை KMCH மருத்துவமனையின் சார்பாக ஒரு வலிப்பு நோய் முகாம் நடைபெறுகிறது. எல்லா வலிப்பு நோயாளிகளும் இந்த நோயை பற்றி சந்தேகங்கள், பிரச்சனைகள் இருக்கிறவங்களெல்லாம் அங்கே வந்து கலந்து ஆலோசனை பண்ணி கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.